श्री वीतरागाय नमः। जैन रामायणम तोडर एन 119 वनकम भव्यर्गले कडंद तोडरिले पामंडलन नींद निडुं कालमाग தூய நினைப்பிலே நின்று வினைகளை சாம்பலாக்கி விடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவன் மாளிகையிலே இடி விழுந்தது. அதன் காரணமாக அதனாலே அவன் தாக்குண்டு இறந்தான். ஆகவே அறவழி ஒழுக வேண்டும் என்று மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்டிருப்பதனாலே எந்த பயனும் இல்லை. அதை பாமண்டலனுடைய வாழ்க்கையினாலே நன்கு உணரலாம். ஆனாலும் அவன் பாமண்டலன் துறவோர்களையெல்லாம் ஓம்பிய அவர்களுக்கு ஆகார தானம் அளித்து விருந்தோம்பிய அந்த நல்வினையின் காரணத்தினாலே அவன் இறந்து உத்தம போக பூமியிலே சென்று பிறந்தான் என்று சொல்லி அந்த தொடரை முடித்திருந்தேன். ராமலக்குமணர்கள் பருவங்களுக்கு ஏற்ற நல்ல இடங்களிலே தங்கி இன்புற்று இருந்தார்கள். அவர்கள் நாட்டிலே செல்வ செழிப்பிற்கு எதுவும் குறைவில்லை. எல்லாம் பெருகிய நிலையிலே நலமுடன் நன்கு வாழ்ந்திருந்தார்கள். இந்த கர்ணகுண்டல நகரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரத்தை ஆண்டு வருகின்ற அனுமன் தன் உற்றார் உறவினர்களுடன் மேருமலை கோவில்களை கண்டு வழிபாடு இயற்றிவிட்டு வர விமானத்திலே புறப்பட்டு சென்றான். அந்த பகுதியை அவன் அடைந்ததும் விமானத்தை விட்டு இறங்கி கோயில்களையெல்லாம் சென்று வலம் வந்தான். பிறகு ஆலயத்திற்குள்ளே சென்று பகவானின் திருமேனியை கண்டு அனுமனோ அவனது அரசிகளும் வணங்கினார்கள், வழிபட்டார்கள். அதற்கு பிறகு வாழ்த்துப்பா பாடினார்கள். ஜினரது திருவடிகளை உள்ளத்திலே வைத்து கோவிலை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் திரும்பி வருகின்ற நேரத்திலே கதிரவன் மறைந்து போகிறான். அந்த வழியிலே கடந்து வருகின்ற போது சுரதுந்துபி மலை என்கிற இடத்திலே எல்லோரும் தங்கினார்கள். ஜினர் பற்றிய கதைகளை எல்லாம் கூறி அவர்களுக்குள்ளே அளவலாவி அந்த இரவு பொழுதை கைத்துக் கொண்டிருக்கையிலே ஆகாயத்திலே கிடக்கிற எண்ணற்ற விண்மீன்களிலே இருந்து ஒரு விண்மீன் எரிந்து விழுந்தது. இந்த நிகழ்ச்சியை கண்ட அனுமன் அவனது மனதிற்குள்ளே என்ன ஓட்டங்கள் பல்வேறு விதமாக தோன்றியது. அந்த எண்ண ஓட்டங்களினுடைய நிலையை ரவிசன ஆச்சாரியர் தனது பத்ம புராணத்திலே வர்ணனை செய்கிறார். அனுமனின் எண்ண ஓட்டங்களை நாமும் கொஞ்சம் காண்போமா? அனுமன் தனது மனதிலே நினைக்கிறான், உலக வாழ்க்கை நிலையற்றது. இந்த விண்மீன் எரிந்து விழுந்ததை பார்த்தவுடனே அவனுக்கு இப்படியான எண்ண ஓட்டங்கள் தோன்ற ஆரம்பித்தது. தேவர்கள் சொல்லப்படுவர்களும் இறப்பவர்களே. பல பிறவிகளிலும் இந்த உயிர் துன்பம் அடைந்து வருகிறது. ஆனால் உயிர் என்னவோ புலன் இன்பங்களை உயர்வாக கருதுகிறது. அது உண்மையில் இன்பமே அல்ல, துன்பம்தான். ஏனென்றால் அது பிற பொருள்களை அண்டி உள்ளது.
சன நேரத்திலே நீங்கிவிடுவது, வரம்பில்லாத அவசர்பிணி காலம் சென்ற பின் பிறவி கடலிலே சுற்றி துன்புறுகின்ற இந்த உயிர் மக்கள் உடம்பை அடையும். அவ்வாறு அரிதாக பெற்ற மனித பிறவியை அறவழியிலே கழிக்காமல் வீணாக்கிவிடும். அது அழியும் புலன் இன்பத்தை விரும்பி பெரிதும் துன்புறுகின்றது. உயிர் விருப்பு வெறுப்புகளின் வயமாகி தன் வேண்டுதல் வேண்டாமை தன்மையை உணர்வதில்லை. ஜினன் கூறிய அறநெறியை அடைக்கலம் புகாமல் புலன்களை வெல்ல முடியாது. ஒருவன் ஒரு நாள் அரசாண்டு விட்டு பல நாட்கள் துன்புறுவதை போல உயிர்கள் சிறிது நாட்கள் புலன் இன்பங்களை நுகர்ந்து வரம்பில்லா காலம் நிகோத பிறவியிலே உழல்கின்றன. இந்த சிற்றின்பமே நரக நிகோத பிறவிகளுக்கு காரணம். அறிஞர்கள் பாருங்கள், சிற்றின்பத்தை விரும்புவதில்லை. மயக்க தீவினையால் ஏமாற்றப்பட்டு உயிரின் முன்னேற்றத்திற்கு முயலாதவர்கள் துன்பமே அடைவார்கள். தீவினைதான் உயிரின் பகைவன். வேறு பகைவரோ நட்பினரோ உயிருக்கு கிடையாது. நான் நாட்டையும் உற்றார் உறவினர்களையும் துறந்து தவம் இயற்றேன் என்றால் வேட்கை அடங்காத சுபோம சக்கரவர்த்தி போன்று தீக்கதியைத்தான் அடைவேன். ஆகவே தொடக்கமில்லாத இந்த வினை தொடர்பை நான் அறுத்து எறிவேன், வீசி எறிவேனாக என்று அடுக்கடுக்காக அவன் இந்த மாதிரி சிந்தனைகளிலே மூழ்கினான். மறுநாள் கதிரவன் உதித்ததும் அனுமன் எல்லோருடனும் புறப்பட்டு தன் நாட்டை அடைந்தான். அமைச்சர்களை அழைத்து தான் பிறப்பு மூப்பு சாக்காடுகளிலே இருந்து விடுதலை அடைய விரும்புவதாக கூறி தன் மூத்த மகனுக்கு முடிசூட்டிவிட்டு பிற பிள்ளைகளுக்கும் ஏற்ற பதவிகளை தந்துவிட்டு பல்லக்கிலே ஏறி வீட்டை விட்டு வெளியேறி சைத்தியவான் காட்டை அடைந்தான். அங்கே சாரண முனிவர்கள் இருந்தார்கள். அவர்களை கண்டு பல்லக்கு நின்றும் இறங்கி அவர்களின் திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி தனக்கு துறவு அளிக்க வேண்டும் என்று கேட்டான். அந்த முனிவர்கள் கூட, பவ்யனே, நீ நன்மையை விரும்பினாய், அவ்வரே வரம் ஏற்றுக்கொள் என்று சொல்லி அனுமதி தந்தார்கள். அனுமனும் முனிவர்களின் கட்டளையை ஏற்று பத்மாசனத்திலே உட்கார்ந்து தன் ஆடை அணிகலன்களையும் தன் தலை மயிர்களையும் களைந்து எறிந்தான். பெண் பொன் முதலிய எல்லா பற்றுகளையும் நீங்கி துறவியானான். பவ்யர்களே, அவனுடன் கூடவே 750 வித்யாதரர்களும் துறவு மேற்கொண்டார்கள். அனுமனின் மனைவியர்கள் முதலில் அவன் பிரிவிற்காக வருந்தினார்கள். பிறகு சற்று தேறினார்கள், அதாவது தேறுதல் அடைந்தார்கள், ஆறுதல் பெற்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பந்துமதி என்கிற ஆரிகையிடம் சென்று அவர்களும் ஆரிகைகளாயினார்கள். அனுமன் என் வினைகளையும் வென்று ஞானவர்ணியையும் தட்சிணவர்ணியையும் மோகனையும் அந்தராயம் ஆயுள் நாமம் கோத்திரம் வேதனியம்
இப்படியாக சொல்லப்படுகின்ற காதி அகாதி என் வினைகளை வென்று தவத்திலே மூழ்கி துங்கி மலை மீது வீடு பேரடைந்தான். பவியர்களே, மாங்கி தூங்கி அல்லது மங்கி துங்கி என்று நீங்கள் இந்த பகுதிகளுக்கு கூட யாத்திரை சென்று வந்திருப்பீர்கள். நீங்கள் அறிந்திருக்க கூடும், துங்கி என்று சொல்லப்படுகின்ற பர்வதத்தின் மீது தவம் இயற்றி ஆழ்ந்த தவத்திலே மூழ்கி அவன் துங்கி மலை மீது வீடு பேறு அடைந்தான் என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். ராம லக்குமணர்கள் அவையிலே வீற்றிருக்கிற போது சிலர் அவர்களுக்கு அனுமன் துறவு பூண்டதை பற்றியும் துங்கி மலை மீது வீடு பேரடைந்ததை பற்றியெல்லாம் எடுத்து கூறுகிறார்கள். அதை கேட்ட ராமன் மக்கள் இன்பத்தின் முழுமையை எங்கே கண்டான் அனுமன்? புலன் இன்பங்களை பிடிவாதத்தாலே கைவிட்டு விட்டானே என்று கூறினார். ராமன் நற்காட்சி படைத்தவன் தான். இருப்பினும் அவனுடைய வேட்கை விளைவிக்கும் வினை மிகுந்த வல்லமை படைத்திருந்தது. அதனாலே தான் அவன் இல்வாழ்க்கையிலேயே இருக்கிறான். ஒரு நாள் சௌதர்ம கல்ப தேவர் கோமான் லோகபாலகர்கள் அமைச்சர்கள் முதலியோருடன் தனது அவையிலே அமர்ந்திருந்த போது அந்த சௌதர்ம கல்ப தேவர் கோமான் அறவுரை ஆற்றுகிறார். மற்ற தேவர்களை பார்த்து, தேவர்களே, உங்களுடைய உள்ளமாகிய மலரை அன்போடு கூட்டி எப்போதும் ஜினரின் திருவடிகளிலே இடுங்கள். ஜினர் அல்லது அருக தேவர் மூ உலகிற்கும் தலைவர், மோக மல்லனை வென்றவர். அவர் தேவர் உலகை விட்டு மனிதனாக பிறந்து இன்வகை வினைகளையும் அழித்தவர். அந்த வாளறிவனை பற்பல பெயர்களால் முக்தி அடையும் வாய்ப்புடைய உயிர்கள் வாழ்த்துகின்றனர். இந்த பெயர்களிலே ஒரு சிலரவற்றை குறிப்பிடுகின்றார் சௌதர்ம கல்ப தேவர் கோமான். ஜினேந்திரன், பகவான், அருகன், சுயம்போ, சம்போ, சுகதன், மகாதேவன், இரண்ய சர்பன், தேவாதி தேவன், ஈஸ்வரன், விமலன், பிரம்மன், அரவாயி அந்தனன், பிரபு, பரமேஸ்வரன், பரஞ்சோதி, பரமாத்மா, தீர்த்தங்கரன், கிருதகிருத்யன், கிருபானு, இப்படியாக பல பெயர்கள் சொல்லப்படுகின்றன அருகருக்கு. நீங்கள் சகஸ்ரநாமாவளி படித்திருப்பீர்கள். 1000க்கும் மேற்பட்ட பெயர்கள் உள்ளன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வெளிப்படையாக அறியக்கூடியதும் மறைபொருள்களுடன் கூடியதுமான இந்த பெயர்கள் பொருள் நிரம்பியவை. இவற்றை நினைத்தால் மக்கள் வினை நீங்கி வீடு பேர் அடைவார்கள். உயிரினுடைய இயற்கை நிலையிலே இருப்பார்கள். நல்வினை இல்லாதவனுக்கு ஜினன் வகுத்த துறவரம் கிட்டாது. நான் மனித உடல் பெற்று வீடு பேர் அடையும் நல்ல நாள் எப்போது வருமோ என்று கூறி
சௌதர்ம கல்ப தேவர் கோமான் அந்த தேவர்கள் மத்தியில் ஆற்றிய உரையை முடித்தான். அப்போது ஒரு தேவன் அவரை பார்த்து கேட்கிறான், தேவர் உலகத்திலே இருக்கிற போது உங்களுக்கு இந்த எண்ணம் தோன்றுகிறது, மனிதனாக பிறந்த பிறகு ராமனை போல் மறந்து விட்டால் என்ன ஆவது? அங்கே ஒரு நையாண்டித்தனமான கேள்வியை தேவர் கோமானிடத்திலே இன்னொரு தேவன் கேட்டான். அதற்கு தேவர் கோமான் பதில் சொல்கிறார், ராமன் லக்குமணனிடம் கொண்டுள்ள பேரன்பு காரணமாக அந்த துறவு நெறியை மறந்துள்ளான். கை கால்கள் கட்டுண்டால் அறுத்து விடலாம், ஆனால் அன்பு என்கிற தலையை அறுப்பது எளிதல்ல. ராமன் தன் உயிரை விட லக்குமணனுடைய உயிரை பெரிதாக எண்ணுகிறான். ராமன் லக்குமணனை காணாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டான், அது ஊழின் செயல். அதனால்தான் அறிஞர்கள் கூட முட்டாளாகிறார்கள் என்று அவனிடத்திலே கூறினார். பிறகு அந்த அவை கலைந்தது. பவனர், வியந்தரர், ஜோதிஷ்கர் எல்லோரும் அவரவர் இடங்களுக்கு சென்று அடைந்தார்கள். இந்த நிலையிலே இந்த தொடரை முடிக்கிறேன். மீண்டும் நாளைக்கு தொடரலாம். நற்காட்சியாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.